வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு அருமையான நெல்லிக்காய் காரக்குழம்பு தான் பார்க்க போகிறோம். என்னது நெல்லிக்காய் காரக்குழம்பு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நெல்லிக்காய் காரக்குழம்பு தான். இதை வந்து ஜூஸாக குடிச்சிருப்பீங்க, ஊறுகாயை போட்டு பார்த்துருப்பீங்க, ஆனால் காரக்குழம்பாக வச்சு நீங்கள் பெரும்பாலும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய நெல்லிக்காய் காரக்குழம்பு தாங்க வைக்க போகிறோம். அதோட கூடவே அதோட மருத்துவ பயன்களையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க குழம்பு வச்சுக்கினே ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்குங்க, 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க. கடுகு போடுங்க, கடுகு வெடித்த உடனே கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்குங்க. வெந்தயம் நல்லா பொன்னிறம் ஆனதும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துக்கினு 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்குங்க. நல்லா அதை வதக்கிங்க. இந்த பெரிய நெல்லிக்காயில் பார்த்தீங்கன்னா ஃபேட்டு ரொம்ப குறைவாக இருக்குதுங்க, ஃபைபர் கண்டென்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்குதுங்க. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு போட்டுங்க, பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்குங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் காப்பர் மேங்கனீஸ் அதிகமாக இருக்குதுங்க. இந்த காப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்டு பிளட்டு பிரெயின் இதையெல்லாம் ஆரோக்கியமாக வச்சுக்க உதவுதுங்க. மேங்கனீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எலும்பு வளர்ச்சிக்கும் இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் உதவுதுங்க. அதுக்கடுத்து தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்குங்க. இதாங்க பெரிய நெல்லிக்காய், நான் துண்டு துண்டாக அரிஞ்சு வச்சுக்கிறோம். பெரிய நெல்லிக்காவை ஆட் பண்ணிங்க, ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்குங்க. இதில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கல் ஏற்படாமல் தடுக்குதுங்க. மேலும் இதில் இருக்கிற பொட்டாசியம் வந்து பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ண உதவுது. கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துங்க, மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துங்க. இந்த பெரிய நெல்லிக்காயில் சிட்ரிக் ஆசிடு நிறைய இருக்குதுங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. நெல்லிக்காய் வந்து பார்த்திங்கன்னா தலைமுடி வளர்ச்சிக்கு உதவுது, ஞாபக சக்தியை அதிகரிக்குது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விடுங்க. ஜீரண உறுப்பு சிறப்பாக செயல்பட இந்த நெல்லிக்காய் உதவுதுங்க. தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. நல்லா கொதித்து குழம்பு சுண்டி வர நேரத்தில் புளி கொஞ்சமாக ஊற்றி ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு தொழவு தொழவு விடுங்க. குழம்பு நல்லா கொதி கொடுங்க புளி ஊற்றினதுக்கு அப்புறம். நல்லா கொதித்து வந்து பாருங்கள். இந்த நெல்லிக்காயில் வந்து பெரிய சிட்ரிக் ஆசிட் இருக்கிறதுனால இரும்பு சத்து அதிக அளவில் செல்ஸில் சேர விடாமல் இது வந்து பிளாக் பண்ணுதுங்க.
இதனால் இதய சம்மந்தப்பட்ட நோய்கள் வராமல் பாதுகாக்குது. அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி போட்டு இறக்கலாம். ஒரு சுவையான பெரிய நெல்லிக்காய் கார குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க, வாங்க சாப்பிட்லாம்.